இந்த எடப்பாடி பழனிசாமி ஐயாக்கு என்ன சடனா இந்த ஒரு நோய் மாதிரி புடிச்சுட்டு தெரியல, வளர்ச்சினா ரோடு 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 ரோடுன்ட்டு அலையிறாரு. இந்த பிட்டும் என்ன தார ஏதோன்னு தார் கூட அவளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு தெரியல. எல்லாம் ஊர்ல மரத்து வெட்டி எண்ட் டு எண்ட் ரோடு, தார் எண்ட் டு எண்ட், நடுவில் கம்பம் இருந்தாலும் சரி, டெலிபோன் கம்ப வந்த பாக்ஸ் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, ஆனா அதுக்கு பின்னாடி தார் ஊத்துற பழக்கம் ஆகி போச்சு. ரெண்டு வழி சாலை, நாலு வழி ஆகணும், நாலு வழி சாலை, எட்டு வழி சாலை ஆகணும். ஆனா இருக்கிற ரோடு சரியா இருக்கா சம்பந்தம் இல்ல. ஃபிளைஓவர் பிரிட்ஜ் கண்டினியூஸா போடணும். இன்னைக்கு காலைல பேப்பர் எடுத்து பார்த்தா முதல்ல பேப்பர்ல மெயின் பேப்பர்ல கொஞ்சம் ஒரு ரெண்டு பேஜ்ல வரும் நிலத்தை எடுத்து போறோம். இன்னைக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, இது வந்து எங்க போடுறாங்க இந்த ரோட, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல உடுமல்பேட்டை தாலுக்குல இருந்து திருப்பூர் போகுது இந்த ரோடு. சோ தொடர்ந்து தொடர்ந்து தர்மபுரி, ஹொசூர், சித்தூர், சென்னை, சேலம், சென்னை, மதுரை, மதுரையிலிருந்து இல்ல ராஜபாளையம்லிருந்து வேற எங்கேயோ, செங்கோட்டை, ராஜபாளையம், செங்கோட்டை, இப்படி பல இடத்துல வந்து தேவையில்லாம ரோடு போடுறது ஒரு வந்து குடூரமான விஷயம். ரோட்ஸ் வேணும், முக்கியமா வேணும். தமிழ்நாடு ஆல்ரெடி வித் த மோஸ்ட் வெல் கனெக்டட் ஸ்டேட் இன் த கண்ட்ரி. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ரோடு வசதி வேற எங்கேயுமே இல்லை. இதை கொஞ்சம் மேம்படுத்தினா போதும். இன்னொன்று, முதல்ல ரோட்ஸ் இருக்கிற இடத்துல ரெண்டு பக்கம் மரம் வச்சாங்க. இந்த ரேடியேஷன் தமிழ்நாடு தாங்கா தெரிஞ்சு நீங்க தொடர்ந்து தமிழ்நாடு வந்து எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா இந்த பிட்டுமின் ரேடியேஷனுக்கு கண்டிப்பா பரவாயில்லை, ஒழுங்கா பெய்யாது. தமிழ்நாட்டில் இங்க ஃபிளட் வந்திருக்கு, தர்மபுரியில சிவியர் ட்ரவுட் இருக்கு. ஸோ அதனால இந்த கிளைமேட் சேஞ்ச், இந்த சூழல் மாற்றுறதுல வந்து இன்னும் அதிகம் பண்ண போறீங்க நீங்க. இந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாம் போட்டு கண்டினியூஸ் ரோடு மாதிரியே பணத்தை போட்டு. ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், ரோட்ஸ் வந்து டோல் வாங்குறது ஒரு பெரிய தொழில் ஆயிடுச்சு. ரொம்ப கிளியரா தெரியும். இப்ப இங்க சேலத்திலேயே எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் இருக்கிற இதே ஊரு, சாரி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரா இருக்காரு, ஆனா இங்க இருந்து போன மந்திரி வேறு, இதே ஹைவேஸ் மினிஸ்டர் வேற, ஹைவேஸ் ஸ்டேட் ஹைவேஸ் வந்து நேஷனல் ஹைவேஸ்ல ஃபிளைஓவர் கட்டுது, ஆனா நேஷனல் ஹைவேஸ்ல பிரைவேட் ஆள் டோல் வாங்கிட்டு இருக்கான். இது புரியவே மாட்டேங்குது. மக்கள் கிட்ட பணம் வாங்குறது ஒரு ஆளு, செலவு பண்றது வரி பணம் ஸ்டேட் கவர்மெண்ட், லாஜிக்கலாவே இல்ல. சோ டோல் கேட்டுக்காக டோல் போட்டு கண்டினியூஸா காலங்காலம் வசூல் பண்றது ஒரு பயங்கரமான நல்ல தொழில் கைவசமா மாட்டிச்சு அவருக்கு. சோ இருக்கிற வரைக்கும் ஒரு குரங்கு கையில ஒரு பொம்மை கடிச்சிருச்சு, இருக்கிற வரைக்கும் பிச்சு எடுக்கணும்ட்டு முடிவு பண்ணிடுச்சு. அதனால ரொம்ப குடும்பமா இருக்கு இந்த விஷயம். ஆனா இபிஎஸ் ஐயா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிஜேபி 2019 புட்டுக்குச்சுன்னா ஹைவேஸ் ஆல்ரெடி விஜிலன்ஸ் கேசஸ் இருக்கு உங்க மேல, ஹைகோர்ட் விஜிலன்ஸ் என்கொயரி பண்ண சொல்லிருச்சு, ரொம்ப கஷ்டம் ஆயிடும். நன்றி.